பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா கியரே இல்லாத கியர் வண்டி. அதுக்கு தேவையானது என்னன்னா ரெண்டு சோடா கார்க்கு. இது வந்து மேக்ஸிமம் 90s கிட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு சோடா கார்க்கு, அப்புறம் நூல் இருக்குல்ல, அந்த நூல் வந்து காலி ஆயிடுச்சுன்னா, தீந்து போயிடுச்சுன்னா அது சென்டரில் வரும், அந்த சென்டரில் வர அந்த அட்டை, அப்புறம் ஒரு ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் மெழுகுவத்தி, அப்புறம் வந்து தென்னை மரத்துடைய அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சோடா கார்க்கில் சென்டராக வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். சுற்றி இருந்துன்னா ஆணி வச்சு யூஸ் பண்ணி சென்டராக ஒரு ஹோல்ஸ். இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து போடுங்க, ஃப்ரண்ட்லேருந்து போடக்கூடாது. இந்த சைடு இன்னொன்றுலேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ். நெக்ஸ்ட்டு மெழுகுவத்தி. மெழுகுவத்தியில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெருசெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச் அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு அதை வந்து முறுக்குன மாதிரி சென்டரில் வந்து ஹோல்ஸ் வந்துடும். முறுக்குன மாதிரி இப்படி இழுத்துட்டால் சென்டரில் ஹோல்ஸ் வரும். ஸோ இதில் ஒழுங்காக தெரியல. ஸோ இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு தேவை. ஸோ ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஹோல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹோல்ஸ் பத்தலைன்னா இந்த ஆணியை வச்சு நீங்கள் ஹோல்ஸை பெருசாக்கிங்க கொஞ்சம். அதாவது நம்மளுக்கு இந்த ரப்பர் வந்து உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸை நல்லா பெருசாக போட்டுக்கிட்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த தென்னங்குச்சியில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சோடா கார்க்கில் ஒரு பக்கம், இந்த சோடா கார்க்கில் இந்த மாதிரி ரப்பரை வந்து உள்ளே நுழைச்சிடணும். இந்த மாதிரி இந்த சைடு வராம மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுக்கிட்டு அந்த இதே பக்கத்துலேயே ஒரு மெழுகுவத்தியும் உள்ளே வந்து போட்டுக்கணும். ஸோ சேம் அதே மாதிரியே மெழுகுவத்தி உள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்க்கு, அப்புறம் மெழுகுவத்தி, சின்னதாக அந்த குச்சி போட்டு லாக் பண்ணிட்டேன்னா இவ்வளோ இழுத்தாலும் நம்மளுக்கு அந்த மெழுகுவத்தி வராது, பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இடையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரப்பருக்கு இடையில் வந்து நம்ம ஒரு நூல் விட்டுக்கலாம். நூல் விட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நூலை எடுத்துட்டு இந்த நூலை வந்து இதில் ஈஸியாக உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூலை போட்டுக்கிட்டு இந்த அந்த ரவுண்ட் அட்டைக்குள்ளே அப்படியே விட்டு இந்த சைடு வரா மாதிரி இப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சோடா கார்க்கு எடுத்து அதே மாதிரி நூலை உள்ளே விட்டுட்டு அதையும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த மெழுகுவத்தி எடுத்து அதே மாதிரி போட்டு அந்த மெழுகுவத்தியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு அந்த ரப்பர் வந்து இன்னாண்ட வர அளவுக்கு இழுத்து நூலை வெளியில் எடுத்துட்டு
அந்த தென்னங்குச்சி அதை மறுபடியும் பாதியாக போட்டு இப்படி லாக் பண்ணி வச்சுக்கணும். இதை சென்டராக வச்சிடணும், இதையும் சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாமா? இப்போது இந்த பெருசாக இருக்கிற இந்த ராடு, இதுதான் ராடுன்னு வச்சுக்கோங்க. இதை நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா முறுக்கிக்கிட்டு நல்லா எவ்வளோ இது பண்ணி முறுக்க முடியுமோ முறுக்கிங்க. பார்த்தீங்களா, சுத்துதா? ஸோ சுத்த ஆரம்பித்தோடனே நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் வந்து கியர் போட போகிறேன். குறுக்கில் ஏதாவது ஒன்று வச்சனாலும் மறுபடியும் வண்டி மூவாக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ஏறி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வேகமாகவும் போவோம். ஸோ இதை மாதிரி இது முக்கால்வாசி 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். ஸோ யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். குறுக்கில் நீங்கள் எந்த பொருள் வச்சாலுமே அது பாட்டு ஃபாஸ்ட்டாக ஏறி போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா சோடாக்காருக்கு க்ரிப்பு கிடைக்கும், நல்லா க்ரிப்பு கிடச்சிச்சின்னா ஈஸியாக ஏறி போயிடும். ஸோ எல்லோருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.